ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானே நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுல உங்களுடைய பசங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எந்த கிளாஸஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இது. நம்ம தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பாக வீட்டு பள்ளி அப்படின்னு ஒரு புதிய வெப்சைட் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நாம உங்களுடைய பசங்க எந்த கிளாஸஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆன்லைன் மூலமா ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டரா வீடியோ மூலமா பார்த்து நாம சப்ஜெக்ட்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுல இந்த வீட்டு பள்ளி அப்படிங்கறது ஒரு இ-லேர்னிங் செஷன், ஒரு இ-லேர்னிங் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண செஷனை இதுல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வீடியோவை நீங்க ஆன்லைன்லயும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணியும் நீங்க இந்த வீடியோஸ பார்த்துக்கலாம். அது போக இதுல அவைலபிளா இருக்கிற வீடியோஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ்லயும் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்டோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த வீட்டு பள்ளி அப்படிங்கிற வெப்சைட் வந்து நம்ம தமிழக அரசின் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் நாம சொல்லணும். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல வெல்கம் டு இலேர்ன் அப்படின்னு போட்டு அண்ட் இனிஷியேட்டிவ் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. கீழே பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் வீட்டு பள்ளி அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிளாஸ் டுவெல்த் 12 படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் இப்போ வந்து ஒரு அந்த அவங்களுக்கு உண்டான எல்லா சப்ஜெக்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இனி வரும் நாட்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லா சப்ஜெக்டும் இதுல அப்லோட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா சப்ஜெக்டோட வீடியோஸ் இதுல அப்லோட் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க பாருங்க, சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க. அக்கௌண்டன்சி, அட்வான்ஸ்டு தமிழ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப அக்கௌண்டன்சி அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் 12 வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்து புக்ல எந்த பேஜ் நம்பரோட பேஜ் நம்பர்ல இருக்குது அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்ப எபிசோட் 1 போட்டிருக்காங்க. இது வந்து புக்ல எந்த பேஜ் நம்பர்ல அவைலபிளா இருக்கு அந்த சாப்டர் அப்படி கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 120 கொடுத்துருப்பாங்க. இப்ப இதுக்கு நேரம் நீங்க பாருங்க, பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க வீடியோ பிளே பண்ணி பாத்துக்கலாம். இல்ல நான் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க, எல்லா சப்ஜெக்ட் வைஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு அனைத்து சப்ஜெக்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் அவைலபிளா இருக்கு. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோங்க, டோட்டல் 43 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுல எபிசோட் 1 பாத்தீங்க அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 32, கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல 32 பக்கத்துல உள்ள டாபிக்கை இங்க வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம இங்க ப்ளே அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பிளேயர் ஓபன் ஆகும். கணினி அறிவியல் மேல்நிலை 2 நெறிமுறையின் யுக்திகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நாம மேல தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிருக்கனால தமிழ்ல வருது. இதை நீங்க அப்படியே ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியர் கட்டா ஒவ்வொரு டாபிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க இங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் நீங்க உங்களுக்கு எந்த சாப்டர் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உடனே இந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் உங்களுடைய சாப்டரை இதில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸ்கூலில் ஒரு மெத்தடில் சொல்லி தருவாங்க, இதில் வேற மெத்தடில் சொல்லி தந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக தெரியுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் அவங்க கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த சாப்டரில் டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்து
அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்கள் மனசுக்கு வந்துடும். அதனால் உங்களுடைய பசங்க ஸ்கூல் எதுவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது போக நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பசங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு வீடியோஸை போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆன்லைனில் பார்க்கறது மூலமாக அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் தவறாமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. இப்போதைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அது போக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.